ஹாய், வணக்கம். வெல்கம் டு மை கிச்சன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சுடுதண்ணியில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, கட் பண்ண காலிஃப்ளவர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, 20 போல் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடுத்தது ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாங்க. அதங்கனது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா விலதுள்ள ஆட் பண்ணி 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் குழம்பு தாளித்து மல்லி இலை தூவி பரிமாறிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.